மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக அரசின் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டது ஜனநாயக படுகொலை என அம்மாநில காங்கிரஸ் தலைவர் ஜித்து பட்வாரி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் விஜய்பூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட ராம் நிவாஸ் ராவத் அண்மையில் பாஜகவில் இணைந்தார். அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என பாஜக தெரிவித்திருந்த நிலையில் 2 மாதங்களாக அது உறுதிப்படாமல் இருந்தது. இதனால் காங்கிரஸ் சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்யாமலேயே பாஜகவிலும் ராம் நிவாஸ் ராவத் பொறுப்பு வகித்து வந்துள்ளார். இந்நிலையில் பாஜக அரசின் அமைச்சரவையில் அவரை இணைத்துக் கொண்டார் முதலமைச்சர் மோகன் யாதவ். இதையடுத்து நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் கேபினெட் அமைச்சர் என்பதற்கு பதிலாக இணையமைச்சர் என கூறி அவர் பதவியேற்றார். இதனால் அங்கு குழப்பம் நிலவியதால் வார்த்தையை திருத்திக் கொண்டு கேபினெட் அமைச்சர் என கூறி 15 நிமிடங்களில் அவர் மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். பாஜக அமைச்சராக பதவியேற்ற பின்னரே தமது காங்கிரஸ் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக சபாநாயகர் நரேந்திர சிங் தோமருக்கு அவர் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக விமர்சித்துள்ள மத்திய பிரதேச காங்கிரஸ் தலைவர் ஜித்து பட்வாரி, ராம் நிவாஸ் ராவத் அமைச்சராக பதவியேற்றது ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் செயல் என கண்டனம் தெரிவித்துள்ளார். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.